ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் சயின்ஸு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸு டேர்ம் ஒன்று அழகு மூன்று நம்மை சுற்றியுள்ள பொறுப்பொருட்கள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்டு கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரூமென் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் ஃபஸ்ட் கொஸ்டன் டேஷ் பருப்பொருளால் ஆனதல்ல எது பருப்பொருளால் ஆனது கிடையாது ஒலி பருப்பொருளால் ஆனதில்லை ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் சி கேள்வி ரெண்டு நானூறு மில்லி கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் இரநூறு மில்லி நீர் ஊற்றப்படுகிறது இப்பொழுது நீரினுடைய பருமன் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய கிண்ணமாக இருந்தாலும் எவ்வளோ கெப்பாசிட்டி நம்ம ஊற்றுறோமோ அதுதான் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்போது இரநூறு மில்லி நீர் ஊற்றப்படுகிறது அப்படின்னும் பொழுது அதோடைய கொள்ளளவு பருமன் அளவு அளவு இரநூறு மில்லி ரெண்டு பதில் ஆப்ஷன் சி கேள்வி மூன்று தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஷ் முறையில் நீக்கலாம் தர்பூசணி பழத்தில் இருக்கிற விதைகளை எப்படி நம்ம எடுப்போம் கைகளிலே எடுத்துருவோம் இல்லையா அதனால் கைகளால் திருத்தெடுத்தல் மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ கேள்வி நான்கு அரிசி மற்றும் பருப்பில் கலந்துள்ள லேசான மாசுக்களை டேஷ் முறையில் நீக்கலாம் அரிசி மற்றும் பருப்பில் கலந்துள்ள லேசான மாசுக்களை புடைத்தல் முறையில் நீக்கலாம் மரம் வச்சு நம்ம புடைச்சி எடுக்கிறோம்ல அதன் மூலமா நிற்கலாம் நாலு கணபதில் ஆப்ஷன் டி புடைத்தல் கேள்வி ஐந்து தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவன டேஷ் அவசியம் தேவைப்படுகிறது தூற்றுறதுக்கு என்ன தேவை காற்று தேவைப்படுகிறது அப்போது ஐந்து கணபதில் ஆப்ஷன் டி காற்று கேள்வி ஆறு டேஷ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம் எந்த மாதிரியான கலவையினை வடிகட்டுதல் மூலமாக பிரிக்கலாம் அப்படின்னா திடப்பொருள் நீர்மத்தை தான் வடிகட்டல் முறையின்மாக பிரிக்கலாம் ஆறு கணபதில் ஆப்ஷன் பி திடப்பொருள் நீர்மம் கேள்வி ஏஜு பின்வருவனவற்றல் எது கலவை அல்ல நீர்தான் கலவை அல்ல ஏழு கண பதில் ஆப்ஷன் சி செகண்ட் ரோமன் கோடிட்ட இடத்தை நிரப்புக கேள்வி ஒன்று பருப்பொருள் என்பது டேஷ் ஆல் ஆனது பருப்பொருள் அப்படிங்கிறது அணுக்களால் ஆனது ஒன்று பதில் அணுக்களால் கேள்வி ரெண்டு திண்மத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி டேஷை விட குறைவு எதை விட குறைவு திரவம் மற்றும் வாயுக்களை விட குறைவு ரெண்டு பதில் திரவம் மற்றும் வாயுக்கள் கேள்வி மூன்று நெற்பயிரிலிருந்து நெல்லை டேஷ் முறை மூலம் பிரித்தெடுக்கலாம் நெற்பயிரிலிருந்து நெல்லை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கதிரடிக்கிறதுனால பிரிக்கலாம் அப்போ மூணு பதில் கதிரடித்தல் கேள்வி நான்கு இருந்து டேஷ் முறையில் மிளகாயினை நீக்கலாம் உப்புமாவிலேருந்து எப்படி மிளகாய் எடுக்கிறது நம்ம சாப்பிடும் பொழுது உப்புமாவிலேருந்து எப்படி எடுப்போம் கை காலியை எடுத்துருவோம் அதில் கைகளினால் தெரித்தெடுத்தல் நாலு கணபதில் கேள்வி ஐந்து நீரிலிருந்து களிமண் துகள்களை நீக்க டேஷ் முறை பயன்படுத்தப்படுகிறது நீரில் இருந்து களிமண்ணை நீக்கிறதுக்கு எந்த முறை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வடிகட்டுதல் முறையை பயன்படுத்துகிறோம் ஐந்து கணபதில் வடிகட்டுதல் கேள்வி ஆறு குழாய் இருந்து பெறப்படுகின்ற நீர் பொதுவாக டேஷ் நீராக அமையும் பொதுவாக வந்து சுத்தமாக தான் இருக்கும் அப்போ ஆறு பதில் சுத்தமான கேள்வி ஏழு ஊசி பென்சில் மற்றும் ரப்பர் வளையம் இவற்றுள் டேஷ் காந்தத்தால் கவரப்படுகிறது எது காந்த் இந்த மூணுல எது காந்தத்தால் கவரப்படுது அப்படின்னா ஊசி தான் கவரப்படும் தேர்ட் ரோமேன் மேட்ச் கொடுத்துருக்காங்க பண்புகள் அதுக்கான உதாரணம் எளிதில் உடையக்கூடியது அதாவது நொறுங்கக்கூடியது எது அப்படின்னா மண்பானை மண்பானை கேடப்பட்ட சுக்குநுற உடஞ்சிரும் கேள்வி ரெண்டு எளிதில் வளையக்கூடியது எது ஈஸியாக வளையும் நெகி ஒயர் தான் ஈஸியாக வளையும் மூன்று எளிதில் இழுக்கலாம் எது ஈஸியாக இழுக்கலாம் ரப்பர் வளையத்தை இழுக்கலாம் கேள்வி நான்கு எளிதில் அழுத்தலாம் எதை அழுத்தலாம் பருத்தி கம்பளியை வந்து அழுத்தலாம் கேள்வி ஐந்து எளிதில் வெப்பமடையும் எது வெப்பமடையும் உலோகத்தட்டு தான் ஈஸியாக வெப்பமடையும் அடுத்து இந்த மேட்ச்லேயே பி கொடுத்துருக்காங்க இதுவும் மேட்ச் தான் ஆனால் ரெண்டு சைடில் ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க ஒன்று கண்களால் பார்க்கக்கூடிய தேவையற்ற பகுதி பொருளை நீக்குதல் இதுக்கான பதில் என்னென்னா அரிசி மற்றும் கல் கைகளால் தேர்வு செய்தல் இந்த அரிசியில் கல் இருந்துச்சுன்னா அது கையிலையும் நம்ம எடுத்துருவோம் இல்லையா ஒன்று பதில் அரிசி மற்றும் கல் கைகளால் தேர்வு செய்தல் தான் ஆன்சர் ரெண்டாவது லேசான மற்றும் கனமான பகுதி பொருட்களை பிரிக்கிறது எப்படி அப்படின்னா ரெண்டு பதில் உமி மற்றும் நெல் பிரிக்கிறது எப்படி பிரிக்கிறது நெல்ன்னா தூற்றுதல் மூலமாக பிரிக்கிறது அடுத்து மூணாவது கரையாத மாசு பொருட்கள் நீக்குதல் எப்படி நீக்கும் நீக்க முடியும் மணல் மற்றும் நீரால் நீக்கலாம் தெரிய வச்சு இருத்தல் மூலமாக நீக்கலாம் நாலாவது தன்மை கொண்ட பகுதிப் பொருட்களை காந்தத்தன்மை அற்ற பகுதி பொருட்கள் இருந்து பிரிக்கலாம் எப்படி பிரிக்கிறது நாலாவது வந்து இரும்பு சார்ந்த மாசுக்களை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா காந்த பிரிப்பு முறை மூலமாக தான் பிரிக்க முடியும் அடுத்து ஐந்தாவது நீர்மங்களில் இருந்து திண்மங்களை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா சுண்ணாம்பு கட்டி சாக் பீஸ் தூள் நீரோட கலந்துருந்துச்சின்னா வடிகட்டுதல் மூலமாக தான் பிரித்தெடுக்க முடியும் சரியாக தவறாக பார்த்துடலாம் ஒன்று காற்று அழுத்தத்திற்கு உட்படாதுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு அப்போது கரெக்டாக எது இருக்கும் அப்படின்னா உட்படும் அப்படின்னு இருந்து இருந்திருக்கணும் இதில் உட்படாது அப்படின்னு இருக்கிறதுனால தவறு ரெண்டாவது திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் கிடையாது ஆனால் குறிப்பிட்ட வடிவம் உண்டு இதுவும் தவறு தான் திரவங்களுக்கு குறிப்பிட்ட பருமன் உண்டு ஆனால் குறிப்பிட்ட வடிவம் கிடையாது அது மாதிரி இருந்தால் இது வந்து கரெக்டு இது மாதிரி மாறி இருக்கிறதுனால இதுவும் தவறு மூன்று திண்மத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகர்கின்றன இதுவும் வந்து தவறு எளிதில் நகராது நான்கு சமைக்கும் முன் பருப்பு வகைகளை நீரில் கழுவும் பொழுது வடிகட்டுதல் மூலம் நீரை பிரித்தெடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து அரிசியோ பருப்போ கூட வாஷ் பண்ணிவிட்டு போடும்பொழுது நம்ம கையே வந்து ஜல்லடை மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால் இது கரெக்டு அடுத்து திடப்பொருட்களிலிருந்து நீர்ம பொருட்களை பிரிப்பதற்கென பயன்படுத்தப்படுகின்ற வடிகட்டி என்பது ஒரு வகையான சல்லடையே இதுவும் கரெக்டு தான் அடுத்து தானியத்தையும் உமையையும் தூற்றுதல் முறை மூலம் பிரிக்கலாம் இதுவும் கரெக்டு ஏன்னா தானியத்தில் கூட நெல்லில் கூட தூசலாக இருந்துச்சுன்னா அந்த தூற்றுதல் மூலமாக அதை பிரிச்சு எடுத்துடலாம் அடுத்து காற்று ஒரு தூய ஆகும் அப்படி கிடையாது காற்றில் வந்து நிறைய மாசுக்கள் இருக்குது இதில் வந்து பொருள் கொடுத்துருக்காங்க அதனால் இது தவறு